அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் வழிபாடும் என்ற நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ண போகிறோம், பூஜைக்கு தேவையான பொருள் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆலயம் வழிபாடு என்ற சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பழமையும் நன்மையுன்ற நம்ம சேனல் இருக்குது, இது ரெண்டாவது சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் வீடு வாசலை சுத்தம் செய்துவிட்டு மாக்கோலம் இடுங்கள். காலையில் பிள்ளையார் தாமலத்தட்டில் இல்லை ஒரு மர மண பலகையில் மாக்கோலம் இட்டு பிள்ளையாரை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு. வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சி வைங்க. சந்தனம் குங்குமம் வச்சு அருங்கப்புல் ரெண்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு கண்டிப்பாக வைங்க. நம்ம மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சி வைக்கணும். சந்தனம் குங்குமம் பொட்டு வச்ச உடனே அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு மிக உகந்த மாலை, அது செஞ்சு வைங்க, அது போடுங்க. விநாயகர் குப்பையில் வந்து 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் வச்சு நல்லா பதிச்சு வைங்க. 5 ரூபாய் நாணயம் வைக்கும்போது மண் பிள்ளையார் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அது உங்கள் வழக்கப்படி சந்தனம் மஞ்சள் வச்சு மஞ்சளில் நல்லா குழச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அதை நல்லா வச்சுட்டு அது மேலே 5 ரூபாய் நாணயம் வைங்க. இல்லை நீங்கள் கலர் பிள்ளையார் உங்கள் பழக்கப்படி நீங்கள் வச்சுருந்தாலும் அதே மாதிரி 5 ரூபாய் நாணயம் வந்து மஞ்சளில் குழச்சி வச்சுருங்க. அந்த மஞ்சள் அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3வது நாள் இல்லை 5வது நாள் நம்ம வந்து நம்ம கொலு கலைப்போம், அதாவது விநாயகரை எடுத்து வைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மஞ்சளில் வச்ச 5 ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நீங்கள் வைக்கிற பீரோவிலேயோ இல்லை பணப்புழக்கமான இடத்துலையோ வைங்க. அந்த நாணயம் எதற்கும் செலவு பண்ணாதீங்க. வேறு நாணயத்தை அந்த ஒரு மஞ்சள் நாணயம் 1 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ வச்சு குளத்துலேயோ இல்லை கோவிலில் இருக்கிற மரத்தின் அடியிலேயோ வைங்க. நீங்கள் விநாயகருக்கு தொப்பையில் 5 ரூபாய் நாணயம் வைக்கிறத நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால நம்ம வீட்டில் என்றைக்குமே செல்வ செழிப்போடு நம்ம இருக்கலாம், நிறையான செல்வமும் வளர்ச்சியும் நம்ம அடையிறத காணலாம். நீங்கள் விநாயகருக்கு மிகவும் பிடிச்சமான வெற்றிலை பாக்கு தேங்காய் முக்கியமானது. அவள் பொறி கடலை வச்சு மிக சிம்பிளாக கூட நம்ம பண்ணலாம். பூதகம் எள்ளு பூரணம் வச்ச கொழுக்கட்டையை கண்டிப்பாக செஞ்சு வைங்க. நம்ம சேனலில் பழமை நன்மைன்ற சேனலில் நம்ம போட்டிருக்கோம், அவள் பாயாசமும் போட்டிருக்கோம். ரொம்ப விநாயகருக்கு பிடிச்சது எள்ளு பூரணம் வச்ச கொழுக்கட்டையும் அவள் பாயாசமும். பழ வகைகள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வைங்க. பூ வகைகள் உங்களால் எந்த அளவுக்கு எண்ணிக்கை கொண்ட பூ வகைகளை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூ வகைகளை வைங்க. வெள்ளை சாதம் வடித்து பருப்பு போட்டு நெய் ஊற்றி பிள்ளையாருக்கு அன்றைக்கி கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா பருப்பு சாதம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். சுண்டல் மூக்கடலை சுண்டல் செஞ்சு வைங்க. அதிரசம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதிரசம் சுயம் அவள் பாயாசம் உங்களால் என்னெல்லாம் முடியுதோ அந்தளவுக்கு செய்யுங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா கூட பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் அவள் பொறி கடலை கூட வச்சு நீங்கள் இதை சிம்பிளாக செய்யலாம். முடிஞ்சவங்க பலகாரம் உங்களால் என்னென்ன பலகாரம் செய்ய முடியுதோ அது எல்லாமே விநாயகருக்கு செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைங்க. விநாயகருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து 108 அஸ்தோத்திரம் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லையா ஓம் கணபதியே நமக, ஓம் உலக நாயகனே நமக, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி 11 முறையோ 51 முறையோ 21 முறையோ சாமிக்கிட்ட இந்த ஸ்லோகம் சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்தியும் ஞானமும் கிடைக்கும். நெய்வேத்தியத்திற்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சு படைச்சி முடிச்சுட்டு நெய்வேத்தியத்திற்கு லட்டும் எள்ளு உருண்டையும் மெதுவடையும் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது. போலி முடிஞ்சால் செஞ்சு வைருங்க. அருகம்புல் மாலை வந்து பிள்ளையாருக்கு கண்டிப்பாக போடுங்க. பார்வதி தேவி தன் மகன் விநாயகருக்கு வந்து ரொம்ப பூரணம் வச்ச எள்ளு பூரணம் வச்ச கொழுக்கட்டையை வந்து விநாயகருக்கு ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்களாம். விநாயகர் வந்து அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பாங்களாம். பார்வதி தேவி அம்மா நிறைய வந்து விநாயகருக்கு எள்ளு பூரண கொழுக்கட்டை செஞ்சு வைக்கும்போது அவங்க எண்ணிலடங்கா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம இதிகாசத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி கதையிலெல்லாம் நிறைய கவனிச்சிருக்கோம். அதனால் முடிஞ்சளவுக்கு எள்ளு பூரணம் வச்ச
கொழுக்கட்டையை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பவுல் பொரி, கடலை செஞ்சிங்க. உங்களால் என்ன முடியுதோ, நான் சொல்லியிருக்க பிரகாரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ, மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு விநாயகருக்கு படைச்சி குடும்பத்தோடு இறைவனை வழிபடுங்க. நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும் பிள்ளையாக இருக்குதுங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சு கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சது அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்ச நம்ம விநாயகர் பிள்ளையாக இருக்குது. பூரண எள்ளு, பூரண கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பாயாசம், பழ வகைகள், பூ வகைகள், பருப்பு சாதம், பருப்பு வெள்ளை சாதம் வடித்து பருப்பு வச்சு செஞ்சு கொடுங்க. அதிரசம், சுயம், போலி, உங்களால் என்னெல்லாம் முடியுதோ விநாயகருக்கு படைத்து இறைவன் அருள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆலயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.